யூடியூப் சொந்தக்கடைக்கு இனிமையான வணக்கங்கள். இன்றைய நாளிலும் சூப்பரான சுவாரஸ்யமான பல சினிமா தகவல் எல்லாமே உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. வணக்கம் துஷானி. வணக்கம் நிவ்யா. சூரிய சொந்தங்களுக்கு இனிமையான சந்தோஷமான வணக்கம். திரைத்துறையில் இருக்கின்ற முக்கியமான அப்டேட்டுகளை தரத்துக்கு நாங்க தயாராக இருக்கின்றோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்ரீகாந்த் ஒடேலா இயக்கத்தில் நானி நடிக்கும் தசரா திரைப்படம் மார்ச் 30 திரையரங்குகளில் வெளியாக இருக்கின்றது. இந்த திரைப்படத்தின் முதல் பாடல் சமீபத்தில் வெளியாகி ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பினை பெற்றிருந்தது. இந்த நிலையில் நேற்றைய தினம் தசரா திரைப்படத்தின் இரண்டாவது பாடலான ஓரிவாரி பாடலையும் இதன் தமிழ் பாடலான தீக்காரி பாடலின் லிரிக்கல் வீடியோவையும் படக்குழு வெளியிட்டுள்ளது. நடிகர் ரிஷப் ஷெட்டி இயக்கி நடித்த காந்தாரா திரைப்படம் கடந்த செப்டம்பர் 30 திரையரங்குகளில் வெளியானது. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி போன்ற அனைத்து மொழிகளிலும் வெளியான காந்தாரா திரைப்படம் ஆங்கிலத்தில் டப் செய்து வெளிநாடுகளில் திரையிட படக்குழு திட்டமிட்டு வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. சங்கர் இயக்கத்தில் கமல்ஹாசன் நடிப்பில் இந்தியன் பாக்கம் 2 திரைப்படத்தின் முதலாம் கட்ட படப்பிடிப்பு வந்து விறுவிறுப்பாக நடைபெற்றிருந்தது. தற்போது இந்த திரைப்படத்தின் இரண்டாம் கட்ட படப்பிடிப்பு சென்னையில் உள்ள பிரபல ஸ்டுடியோவில் 30 நடைபெற இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கான பணிகளில் படக்குழு தீவிரமாக இறங்கியுள்ளதாகவும் சினிமா வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஜெயம் ரவி நடித்து 2019 வெளியான கோமாளி திரைப்படத்தை இயக்கிய பிரதீப் ரங்கநாதன் லவ் டுடே திரைப்படத்தின் மூலம் கதாநாயகனாக அறிமுகமானார். இந்த திரைப்படம் விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் நல்ல வரவேற்பினை பெற்றது. தற்போது இந்த படம் வெளியாகி 100 கடந்துள்ளது. இந்த திரைப்படத்தின் வெற்றி விழா சென்னையில் நடைபெற்றது. இந்த வெற்றி விழா நிகழ்ச்சியில் பிரதீப் ரங்கநாதன் பங்கேற்று பேசும்போது, லவ் டுடே திரைப்படத்தின் கதாநாயகனாக நடிக்க நான் விரும்பியது பலர் தயங்கினர். ஹீரோவாக ஜெயிப்பது கஷ்டம் என்றனர். ஹீரோவாக எதற்கு நடிக்கின்றாய் என்றும் பேசினர். படம் தோற்று கீழே விழுந்தால் திரும்ப எழுவது கஷ்டம் என்பதும் நிறைய பேர் கேலி செய்வார்கள் என்பதும் எனக்கும் புரிந்தது. மலையேற மற்ற உபகரணங்களை விட மலை முக்கியம் என்று கருதினேன். லவ் டுடே கதையை மலையாக நம்பி அதில் ஏறினேன். வெற்றி கிடைத்துள்ளது. உலகம் முழுவதும் 100 மேல் லவ் டுடே வசூல் சாதனை படைத்துள்ளது. அறிமுக நாயகனாக நான் இருந்தால் கதையின் மீது நம்பிக்கை வைத்து லவ் டுடே படத்தை தயாரித்த அர்ச்சனா கல்பாத்திக்கு நன்றி. என்றைக்கும் இதை மறக்க மாட்டேன். ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் கஷ்டப்படுகின்றீர்கள் என்றால் மலை ஏறிக்கொண்டிருக்கின்றீர்கள் என்று அர்த்தம் என்றார் பிரதீப் ரங்கநாதன். இந்திய கிரிக்கெட் வீரர் தோனியின் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்து வரும் லெட்ஸ் கெட் மேரிட் திரைப்படத்தில் நகைச்சுவை நடிகர் யோகி பாபு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கின்றார். இது தொடர்பான அறிவிப்பை படக்குழு சமீபத்தில் வெளியிட்டிருந்தது. இந்த நிலையில் தோனி பயிற்சியில் பயன்படுத்திய பேட்டை யோகி பாபுவிற்கு பரிசாக கொடுத்திருக்கின்றார். இதற்கு நன்றி தெரிவித்து யோகி பாபு வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மண்டேலா திரைப்பட இயக்குனர் மெடோன் அஸ்வின் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிப்பில் உருவாகி வருகின்ற திரைப்படம் தான் மாவீரன் திரைப்படம். இந்த திரைப்படத்தின் முதல் பாடலான சீனா சீனா பாடல் நாளை வெளியாகும் என படக்குழு தெரிவித்துள்ளது. இவைதான் நாங்கள் இன்றைய தினம் கொண்டு வந்துள்ள சினிமா தகவல்கள். இப்படியான சூப்பரான சுவாரஸ்யமான பல சினிமா தகவல்களை நீங்களும் அறிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து சூரியனோடு இணைந்திருங்கள். அப்படி நாங்களும் இந்த காணொலியில் இருந்து விடைபெற்று செல்ல போகின்றோம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சூரியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.